உடம்பால் வரும் கேடை நாமே அறிய முடியும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது இதையெல்லாம் தானே உணர வேண்டும். எப்படி அவருக்கு மட்டும் அர்த்தம் உருகி தியானம் செய்தார். திருமலை தேவனை தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் எண்ணி நீர் களிம்பு அட்டிவிட்டீர், நான் களிம்போடு இருக்கிறேன், அந்த குற்றம் மாஸ் அல்லது அழுக்கு நீ எனக்கு சார்ந்திருந்து அறுக்கவன் சொன்னால் களிம்போருத்தான் எங்கள் கண்ணு நந்தி, களிம்போருத்தான் அருள் கண் விழிப்பு. அப்போ என்ன செய்கிறான், நமக்கே புரியும்படி அருள் கண் விழிப்பு என்பது நமக்கு புரியும்படியாக செய்கிறான். அப்போ உடம்புல இருக்க காமத்தை களிம்பை நீக்கிறான், நாமே உணர செய்கிறான். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுத நந்தி, களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து நாமே உணர்வுபடி செய்கிறான். உடம்பால் வந்து கேடு, இது உடம்பால் வர கேடு. இந்த உடம்பு என்ன செய்யும், கீழ்த்தரமான புத்தியை காம வரியை உண்டு பண்ணி மீண்டும் பிறப்பு காரணமான ஒரு நோயை உண்டு பண்ணும். களிம்பு அசுத்தம், மாசு மாஸ் அசுத்தம், அசுத்தத்தை அறுக்கிறான். அறுத்த பின் நாமே உணரும்படி செய்கிறான். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுத நந்தி, களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து நாமே உணரும்படி செய்து களிம்பாடு களிம்பு அணுகாத கதிரொடி காட்டி மீண்டும் இந்த உடம்புக்கு மாசு ஏற்படாத அளவுக்கு உள்ளே ஜோதியை காட்டுகிறான். அந்த ஜோதி தான் உண்மை. களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பாலம் பளிங்கில் பாவலம் பதித்தான் பதினா. அப்போ ஒரு பளிங்கி கற்களில் பாவலம் பதித்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒளி உடம்பாகுது. அப்போ உண்மை தேகம், உண்மை உணர்ந்தார்கள். உண்மை உணர்வதற்கு உருகி தியானம் செய்தார்கள். உருகி தியானம் செய்து ஆசி பெற்றார்கள். ஆசைப்பட்டதனால் களிம்பற்றது, உள்ளே ஜோதி தோன்றியது. அந்த ஜோதி, அந்த ஜோதி தான் மெய். அதுதான் இந்த உடம்பு பொய் தான் மெய். அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பு மெய், அறியாதவர்களுக்கு இந்த உடம்பு பொய். இந்த பொய்யா இந்த பொய்யாகி உடம்பை நீக்குவதற்கு தான் இங்கே கூடியிருக்கிறோம். நமக்கு அடி வார வாரம் வருவதற்குன்னா பொய்யை நீக்கிக் கொள்ள வேண்டும். பொய் நீங்கினால்தான் உண்மையை உணர முடியும். அசுத்தம் உள்ள இடத்தில், துர்நாற்றம் உள்ள இடத்தில் மனம் செய்கதல்லவா. இங்கே துர்நாற்றம் இருந்தால் தங்க முடியும், இருக்க முடியுமா? அப்போ இந்த உடம்பு அசுத்தமாகி அசுத்தமாக இருந்தால் சிந்தனை உயர்ந்து இருக்காது. அப்போ சிந்தனை உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? வள்ளுவன் சொன்னது போல் புலால் உணவு நீக்க வேண்டும். நமக்கு கடவுள் என்ன செய்திருக்கிறான், பூமி கீழ் முள்ளங்கி, நடக்கடலை, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, குச்சிவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இன்னும் கிழங்கு வகையும் கொடுத்துருக்கிறான். அது இயற்கை உணவு. பூமி கீழே இருப்பது, பூமிக்கு மேலே இருப்பது பல வகை புல் வகை, புல் செடி கொடி மரங்கள். புல் வகை சேர்ந்தது தான் அரைக்கீரை முளைக்கீரை, இதெல்லாம் புல் வகை சேர்ந்தது. நெல்லும் இது புல் வகை சேர்ந்தது தான். பூசணிக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய், இது மாதிரி கொடி வகை, கொடி செடி வகை என்பது கத்திரிக்காய், இது சுண்டைக்காய், வெண்டைக்காய், இப்படி மிளகாய் செடி, இப்படி செடி வகை, தக்காளி, இது போன்ற செடி வகை, சுண்டைக்காய், வெண்டைக்காய் செடி வகை சேர்ந்தது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.